ஓகே, எப்படி வந்து சிஜிபிஏ வந்து ஃபைன் பண்ணலான்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிஜிபிஏ ஃபார்முலா என்னென்னா, சிஜிபிஏ ஈக்குவல் டு சிக்மா ஜிபி இன்டு சி டிவைடட் பை சிக்மா சி. இதில் வந்து ஜிபி, ஜிபின்னு சொல்கிறது வந்து கிரேட் பாயிண்ட். ஜின்னு சொல்கிறது க்ரெடிட். ஓகே, இவ்வளோ நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நமக்கு வந்து ஜிபி வந்து தெரியணும் அண்ட் க்ரெடிட் பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் இல்லை, அதனால தான் நம்மவே வந்து என்ன செய்கிறோம், வேல்யூஸை வந்து ஃபைன் பண்ணுறோம். இதில் நம்ம வந்து சிஜிபிஏ வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, நமக்கு வந்து மார்க் வந்து நெட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த காப்பி வந்து இருந்தால் தான் நமக்கு என்ன ஃபைன் பண்ண முடியும், சிஜிபிஏ வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து பிஜி மார்க்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ பிஜி மார்க் ஷீட் வச்சு வந்து மார்க் வச்சு பார்க்கலாம் எப்படி வந்து சிஜிபிஏ வந்து ஃபைன் பண்ணுறதுன்னு. பிஜியில் மொத்தம் வந்து 23 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து 23 மார்க்ஸ் வந்து நான் மொத்தமாக சேர்த்து வந்து எழுதி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து ஃபோர்த் செமஸ்டர் வரை வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு வந்து நெட்டில் பப்ளிஷ் பண்ணுற மார்க் என்ன செய்யும் இருக்கும். இப்போ உங்கள் மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து இப்படி எழுதினாலும் பிரச்சனை இல்லை, அந்த ப்ரிண்ட் அவுட்ஸை நீங்கள் வந்து எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அண்ட் அந்த மார்க்குக்கு கீழே வந்து செப்பரேட்டாக வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏ ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ ஏ ப்ளஸ்க்கு வந்து 8 பாயிண்ட்ஸ், ஓக்கு வந்து 9 பாயிண்ட்ஸ், தென் பி ப்ளஸ்க்கு வந்து 6 பாயிண்ட், ஓ ப்ளஸ்க்கு வந்து 10 பாயிண்ட்ஸ். அப்படி வந்து ஒவ்வொரு கிரேடுக்குமே வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை நோட் பண்ணி இந்த சைடில் வந்து எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கிரேட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த சைடில் வந்து எழுதியாச்சு. இதான் வந்து என்னது கிரேட் பாயிண்ட்ஸ். நம்ம வந்து ஃபார்முலாவில் வந்து பார்த்துருந்தோம் கிரேட் பாயிண்ட், ஜிபி அப்படின்னு சொல்கிறது வந்து கிரேட் பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா, எல்லாமே சேர்த்து தானே நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, நான் இதே மாதிரி வந்து இந்த கிரேட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சைடில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இனி வந்து நமக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரேட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சைடில் வந்து செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கிரேட் பாயிண்ட் கூட வந்து சி வந்து நமக்கு தேவை. சி வந்து என்னது கிரெடிட். இந்த கிரெடிட் நமக்கு வந்து எங்கே இருந்து கிடைக்கும்னா, நம்மளுடைய சிலபஸில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து செப்பரேட்டாக வந்து கிரெடிட் வந்து கொடுத்துருப்பாங்க. 4, 5, 3 அப்படின்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம சிலபஸில் பார்த்து இதோடைய சைடில் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கிரெடிட்ஸே வந்து சைடில் வந்து எழுதியாச்சு. இனி நமக்கு என்ன வேணும்னா, கிரேட் பாயிண்ட் இன்ட்டு கிரெடிட்ஸ் தான் நமக்கு வந்து வேணும். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க ஜிபி இன்ட்டு கிரெடிட். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு வேல்யூஸையும் வந்து, ஸோ நமக்கு இப்போ என்ன வேணும்னா, கிரேட் பாயிண்ட் இன்ட்டு கிரெடிட் வந்து நமக்கு வேணும். ஸோ என்ன பண்ணணும்னா, 8 × 4 இந்த சைடில் வந்து எல்லாத்தோடைய ஆன்சரையும் வந்து என்ன செய்யணும், எழுதணும். ஸோ இந்த சைடில் வந்து எழுதிக்கலாம், 8 × 4 = 32, 9 × 4 = 36, 8 × 4 = 32 அப்படி வரிசையாக வந்து எல்லாத்துக்கே வந்து எழுதிக்கோங்க. ஸோ இதை வந்து கிரேட் பாயிண்ட்ஸ் இன்ட்டு கிரெடிட்டை வந்து கால்குலேட் பண்ணி இன்ட்டு பண்ணி இந்த சைடில் வந்து எழுதியிருக்கு. இனி என்ன பண்ணணும்னா, இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம மொத்த கிரெடிட்ஸ் பாயிண்ட்ஸையும் வந்து என்ன பண்ணோம், இன்ட்டு பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த கிரேட் பாயிண்ட் இன்ட்டு கிரெடிட், இப்போது 8 × 4 = 32 அப்படி வந்து எல்லா இதுக்குமே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த சைடில் வந்து எழுதியிருக்கோம். இனி என்ன பண்ணால், நம்ம இந்த மல்டிப்ளை பண்ணி எழுதுன மொத்த இதையும் வந்து ப்ளஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி வந்து எவ்வளோ வந்துருக்குன்னா 655. ஸோ இந்த 655 நம்ம எங்கே எழுதணும்னா, இதில் வந்து எழுதணும், 655. இனி வந்து டிவைடட் பை இந்த சிக்மா ஜி கிரெடிட் பாயிண்ட். இனி என்ன பண்ணால், இவ்வளோ கிரெடிட் பாயிண்ட்டையும் வந்து ப்ளஸ் பண்ணணும். ஆட் பண்ணிக்கோங்க, இவ்வளோ கிரெடிட் பாயிண்ட்ஸ், கிரெடிட் பாயிண்ட்ஸை மட்டும், இவ்வளோ கிரெடிட் பாயிண்ட்ஸை மட்டும் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி வந்து 90 கிடச்சிருக்கு. ஸோ இந்த 90 வந்து இதில் வந்து எழுதணும். ஓகே, இனி என்ன பண்ணணும்னா,
655 divided by 90 divide பண்ணும். இது வந்து divide பண்ணும் போது 7.2777 அப்படின் சொல்லைட்டு கடைக்கும். இதுதான் வந்து என்னது CGPA. CGPA வந்து find பண்ணிச்சு ரும் பசியம் இதுதான் வந்து CGPA. percentage வந்து find பண்ணிருக்கு இந்த value 7.27 into 9.5 கக்குட என்ன செய்யும் நமுக்கு இந்த CGPAல கடைச்சது வந்து 9.5 கக்குட வந்து into பண்ணும் multiply பண்ணம் போது 69% வந்து வரும் 9.5 கோட மட்டுந்தான் என்ன செய்யும் multiply பண்ணும் அப்பதான் நமக்கு வந்து correct ஆன percentage வந்து கடைக்கும் இப்பலார்க்குமே வந்து CGPA percentage வந்து find பண்ணம் வந்து தெரிஞ்சிருக்கும் CGPA வந்து formula என்னான GP into C divided by C GP இன் சொல்டது வந்து grade point and Z இன் சொல்டது வந்து grade இந்த GP வந்து எப்படி find பண்ணனும் வந்து தெரிஞ்சிருக்கும் நமக்கு கடிச்ச grade அதுடைய point into நமக்கு syllabusல குடுத்திருக்கிற grade இந்த ரெண்டையும் வந்து நம்ம multiply பண்ணம் போது நமக்கு வந்து GP into Z வந்து கடைக்கும் அதை வந்து plus பண்ணும் பாதம் வந்து add பண்ணம் போது நமக்கு வந்து ஒரு value கடைக்கும் இந்த value வந்து மால் apply பண்ணும் next credit வந்து நமக்கு கண்டுப்படிக்கும் அதில் இந்த credit கொடுத்திருக்கை இவ்வளத்தை வந்து add பண்ணும் அழுத்து add பண்ணி வார value வந்து கில்ல போட்ணும் next இந்த ரண்டையமே வந்து divide பண்ணும் போது நமக்கு வந்து இப்படி ஒரு pointல வந்து கடைக்கும் அதான் வந்து CGPA next percentage வந்து கடைக்கிறது இந்த CGPA கூட வந்து 9.5 வந்து add பண்ணும் நமக்கு வந்து correct ஆன percentage வந்து கடைக்கும் இப்பேல் அருக்கும் CGPA and percentage வந்து find பண்ணிருக்கு தெரியும் நினைக்கிறேன் இதல் ஏதாது doubts இன்னா comment பண்ணிக்கும்